லவ்லி பறந்து போகும் காலம் வந்தால் சொர்க்கம் நம்மோடு பாவை எந்த அந்தரங்கம் உனது சொந்தமானது அழகே உன் பாதம் ரிஷிகேஷ தீர்த்தம் அழகே உன் பாதம் ரிஷிகேஷ தீர்த்தம் அதுவே என் உள்ளம் கொண்ட சரணாலயம் காதல் 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 போயின் காதல் போயின் சாதல் 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 கோடி காலம் ஞானம் தேடி கோயில் கண்டது போதை வந்தது கோடி காலம் ஞானம் தேடி கோயில் கண்டது வேதனையை மறக்கத்தான் நான் இங்க வந்தேன். ஆனா எந்த உருவத்தை இதயத்திலிருந்து அழிக்க நினைச்சனோ அதே உருவத்தில் அண்ணி இருக்கும்போது என்னால எப்படி நிம்மதியா இருக்க முடியும் சொல்லுங்க. மேன் ப்ரொபோசஸ், காட் டிஸ்போசஸ். அந்த கடவுளே உன் காதலுக்கு சோதனை ஆயிட்ட பிறகு நாம கொடுத்து வச்சது அவ்வளவுதான் நடந்ததெல்லாம் மறந்துடுறதாப்பா நல்லது. அண்ணா தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளு. நீ திரும்பி வந்ததுனால சந்தோஷமா இருக்கிற எங்களை எல்லாம் மறுபடியும் வேதனைக்குள்ளாக்கிறாரப்பா. பிளீஸ் என்னது, என்ன மாதிரியே ஒரு பொண்ணா? ஆச்சரியமா இருக்கே. அது மட்டுமல்ல, அந்த பொண்ணு ஒரு உருவத்துல இறந்து போயிருக்கா. அதை மறக்கத்தான் போதும் வீட்டுக்கு திரும்பி வந்திருக்க. ஆனா உன்னை பார்த்ததுல இருந்து அவன் நினைவு திரும்ப வரவே ரொம்ப வேதனை அடைஞ்சிருக்கான். என்ன செய்யறதுன்னு தெரியல. கவலைப்படாதீங்க, மனைவின்னு ஒருத்தி வந்துட்டா அந்த பொண்ணோட நினைவு தானா மறந்துடுவாரு. அதனால அவருக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்யுங்க. அதுவும் சத்தா, இத பத்தி இன்னைக்கே நான் அப்பாட்ட பேசுறேன். சின்னம்மா, என்ன சித்தர், என்னாச்சு? ஏனில இருந்து விழுந்துட்டேன், அடிபட்டு போச்சு. எங்க அடிபட்டுச்சு? இதோ என்ன இது, கொஞ்சம் கூட வைக்கலாம. வயசாச்சு, தவிர விவசாயம் இல்ல. மருந்து போட்டு விடுங்க சின்னம்மா. சரி, அவளுக்கு மருந்து போட்டு விடு, நான் ஆபீஸ் போட்டு வரேன். சரி சரி, வா இங்க உட்கார். ஏண்டி அன்னைக்கு சும்மா வாச்சும் கால் அடிபட்டுச்சுன்னு போய் சொன்னேன், அது அப்படியே பழிச்சு போச்சு பாத்தியா? அதான் நடக்காதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏண்டி உனக்கு அறிவு இருக்குதா? இப்பதான் தெரியுமா? உங்க அப்பனுக்கு இல்லைன்னு எனக்கு அப்பவே தெரியும், உனக்கு இல்லைன்னு இப்பதானே தெரியுது. ஏண்டி உன்னை யாரடி இத்தனாம் தேதி நாங்க காட்சிக்கு போறோம், இத்தனாம் தேதி நாங்க காட்சிக்கு போறோம் சொல்ல சொன்னது? நேற்று அந்த கணக்கு பிள்ளை வந்து, தம்பி நாளைக்கு தான் நாள் நல்லா இருக்கு, நாளை கழிச்சு அம்மாவாக்க, அதுக்கு அடுத்த நாள் பாட்டி அம்மா, அதுக்கு அடுத்த நாள் குமரி அம்மா, அதனால நாளைக்கே பரப்படுங்கன்னு சொல்றாங்க. தவள வாயால கட்ட மாதிரி ஆயிப்போச்சு. சும்மா எப்ப போறீங்க எப்ப போறீங்கன்னு கேட்டாங்க, பேசிட்டு சொன்னேன். என்னடி ஒரு பேச்சுக்கு சொன்னேன், ரெண்டு பேச்சுக்கு சொன்னேன்? அடாடா, எப்பேற்பட்ட மங்களா, எப்படி சாப்பாடு, தெரிஞ்சு மூணு வேளை, தியாம எத்தனை வேளை?
நம்ம உண்மையிலேயே தான் காசிக்கு பறக்கறோம். நீங்க ஒண்ணு பாருங்க, தூக்கத்துல கூட தப்பி தவறி இனிமே காசிக்கு போறேன்னு சொல்ல மாட்டேன். இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கிறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க. யோசனை? உனக்கு வாகனோய் வந்துருச்சுன்னு சொல்லுவோம். எனக்கு தான் வரணும், உங்களுக்கு வரக்கூடாது. உனக்கு அறிவு இருக்குதா? எனக்கு வாகனம் சொன்னா உடனே கொண்டு போய் ஆஸ்பத்திரியில படுக்க வச்சிருவாங்க, அப்புறம் விருந்துக்கு பதில் மருந்தாத்தான் கிடைக்கும். என்ன செய்யலாம் தம்பி? வரலாமா? வாயையா பேசிக்கிட்டான இருக்கிறான். அடடே, புறப்பட்டிக்கு போயிருக்கிறே. இந்தாங்க டிக்கெட், ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இந்த வயசுல நீங்க காசிக்கு புறப்பட்டீங்களே, நானும் 40 வருஷமா பாக்குறேன் காசிக்கு போகணும்னு. முடியலீங்களே கணக்கு பிள்ளை. என்ன இந்த முன்னாடியே என்கிட்ட சொல்லப்படாதா? தம்பி என்னப்பா? என்ன ஒண்ணும் இல்லைங்க, இந்த பக்கத்துல இருதயம் வலிக்குது. இருதயம் இடது பக்கமா இருக்கு. எனக்கு அப்பப்ப வலது பக்கம் வரும். கணக்கு என்ன? எனக்கு உடம்பு சரியில்லை. இந்த டிக்கெட் உன் ஆசை ஏன் கெடுப்பானே? நீ ஏன் காசிக்கு போயிட்டு வந்துரு? ஆமாங்க, எனக்கு ரொம்ப நாள ஆசைங்க. நானே காசிக்கு போயிட்டு வந்துடுறேன் உங்க சம்சாரத்தை கூட்டிக்கிட்டு. என்ன சொன்ன? இல்லைங்க, உங்க சம்சாரத்துக்கு ஒரு பாதுகாப்பா என்ன அனுப்பிக்கிறீங்களா நினைச்சேன். பெரிய பயிர்தானே, எனக்கு பாதுகாப்பு. எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகலீங்களே. அப்ப நீ காசியே பாக்க போறதில்ல. இந்தாங்க டிக்கெட், ரயில்வே டைம் ஆச்சு, உடனே புறப்படுங்க. நானே வந்து வழி அனுப்பி வைக்கிறேன். விட மாட்டார் போல் இருக்கு. ஆமா, நீங்க யாரு? ஐயா மிஸ்டர் சிதம்பரையர் தரகர். ஒருத்தர வந்துட்டாரு, இன்னைக்கு போக கூடாது. சவுனம் சரியில்லை. அது என்ன இப்படி சொல்றே? நல்ல காரியமா வந்திருக்கு, சவுனம் சரியில்லைன்னு சொல்றே. நல்ல காரியமா? எஸ், நம்ம சின்ன தம்பி மோகனுக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க சொல்லி பெரிய தம்பி சொல்லி இருக்கார். பொண்ணை ரெடி பண்ணி போட்டோவோட வந்திருக்கு. ஐ வாண்ட் டு சீ மிஸ்டர் சண்முகநாதன். இருக்கற கல்யாணமா? எஸ். இந்த வீட்லயா? எஸ். நாங்க இல்லாமலா? எஸ். நோயா? நோ, நோயா. இந்த கொண்டு போய் உள்ள வை. கரெக்ட் புள்ள, இந்த ரயில் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிட்டு வா. என்ன கேன்சலா? சொன்னதை செய், வேலையை கெடுக்காத போ. மாமா சார், ராஜா மாமா, காசிக்கு போறேன், காசிக்கு போறேன். நல்லா இருக்குது. இங்க மோகன கல்யாணம் ஆமே, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையே. இங்க கல்யாணம் நடக்கும்போது நாங்க காசிக்கு போனா எங்க மனசு எப்படி இருக்கும்? அதனால காசிக்கு போகல. மோகன் கல்யாணத்துக்கு நாங்க இருந்தே தீரணும். போகல. நீ என்ன சொல்ற? சொல்றதுக்கு என்ன இருக்கு? கல்யாணத்துக்கு முதல் நாள் லட்டு உருட்டுறது யாரு? ஜிலேபி பையறது யாரு? புளியறது இருக்கட்டும். மாமா வந்திருக்கிற பாருங்க, யார் தெரியுமா இவரு? தரகர் சிதம்பரையர். நமஸ்கார். போட்டோலாம் காசு. இந்த பொண்ணு போட்டோவை பார்த்தால புஷ்பான பேரு பாத்ரூம்ல. மாமா, இந்த பொண்ணை நாம கல்யாணம் பண்ணோம்னா வலிக்கு விழுந்த குடும்பத்துல பொண்ணு எடுத்துக்கிறோம். நாலு பேர் கேவலமா பேசுவாங்க. இந்த போட்டோ பாருங்க, திருச்சி தர்மலிங்கத்தோட பொண்ணு, அழகான பொண்ணு. இது நல்லா இருக்கு. இந்த பொண்ணு நல்லா இருக்கு மாமா. ரொம்ப லட்சணமா இருக்கு. ஜானகி. என்ன மாமா? இந்த பொண்ணு மோகனுக்கு பொருத்தமான பாருமா. பொண்ணு எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு, ஆனா மாப்பிள்ளைக்கு பிடிக்கணுமே. அதோ மாப்பிள்ளைய வந்துட்டாரே. மாப்பிள்ளையா? என்னப்பா இதெல்லாம்? எனக்கு ஒண்ணும் கல்யாணம் வேண்டாம். உங்களுக்கு உடனே கல்யாணம் செய்யணும்னு உங்க அண்ணன் தான் இந்த ஏற்பாடெல்லாம் செய்திருக்க. அண்ணனா? ஆமாட, போட்டோவை பார்த்து பெண்ணு பிடிச்சிருந்தான்னு சொல்லு. என் மனசுக்கு பிடிச்ச பொண்ணத்தான் நான் கல்யாணம் செஞ்சுக்கணும்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியாத விஷயம். அப்பா, நீங்களா பார்த்து எந்த பொண்ணு கழுத்த தாலி கட்ட சொன்னாலும் நான் கட்ட தயாரா இருக்கேன். மிஸ்டர் சிதம்பரம், பெண் வீட்டாருக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்குதான்னு கேட்டு சொல்லுங்க, கல்யாணத்தை பேசி முடிச்சிருவோம். ஓ எஸ், உடனே ஏற்பாடு பண்ணி விடுறேன். நல்ல வேளை சம்மதிச்சாரே, இந்த கல்யாணம் நிச்சயமா நடந்தே தீரும். என்னது கல்யாணமா? அதெல்லாம் எனக்கு இப்ப வேணாம். சித்ரா, என்னம்மா இது? நகை நட்டு நான் நினைச்ச போது செஞ்சு போட்டுக்கலாமா? இது கல்யாணம்மா, ஆயிரம் காலத்து பயிர். வெள்ளம் வரும்போது அணைய போடு, வேலை வரும்போது தாலிய போடுன்னு பெரியவங்க சொல்லிருக்காங்கம்மா. விவாதம் பண்ணக்கூடாதம்மா. குழந்தை, இப்படி ஒரு நல்ல இடம் உனக்கு கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்மா. எல்ஐசி பில்டிங் மாதிரி 7-8 மைலுக்கு அந்த பக்கத்துல இருந்து பார்த்தாலும் தெரியும் அவ்வளவு பெரிய பங்களா. எனக்கு வீட்டு, அவங்க அப்பாவுக்கு செவர்லெட்டு, வயசு கேட்ட சைஸ்ல விதவிதமான கார்கள், கம்பெனி, எஸ்டேட், இத்தனைக்கும் உரிமையாளர் தான் இவர். சாத்தியம்மா, எவ்வளவு பெரிய இடம். மாப்பிள்ள போட்டோவை பார்த்துட்டு உன் முடிவை சொல்லுமா.